வெல்கம் டு சரம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, சின்ன சாத்தப்பாடியில் ஒரு தீவிரமான விஜய் ரசிகர் ஒருத்தர் அவருக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார். அவரை பார்க்க தான் வந்திருக்கோம், வாங்க அவர்கிட்ட பேசலாம். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே, பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடடா, மாணவன் மனது வைத்தால் பதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கு, அழகிய தமிழ் மகன் நீதானே. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? மாதவராஜ். ஓகே மாதவராஜ், உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இப்போ? சார் 15. நீங்கள் எத்தனை வருஷமாக விஜய் சாரோட ரசிகர்? நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக விஜய் ரசிகர். ஓகே, ஸோ ஏன் விஜய்க்கு ஃபேனாக ஒரு ரசிகராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்? அவருடைய மூவிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ அவருடைய மூவி எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிங்க. ஆமாங்க சார். நீங்கள் தப்பாக நினைக்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு பார்வையற்றோர் இல்லையா? ஆமாங்க சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் ஃபீலிங் இல்லை சார். எனக்கு அவர் மூவியில் அவர் பேசுகிறது தான் நாங்கள் ஏன் கேட்பேன் சார். ஓகே. அவரோட டைலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த எல்லா மூவியும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய மூவி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே. இவர் வந்து நம்ம விஜய் சாருக்காக இன்றைக்கி 46வது பிறந்த நாளுக்கு முன்னிட்டு ஒரு பாட்டு அவருக்கு டெடிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு, வாங்க அந்த பாட்டை கேட்போம். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே, எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. ஓஹை தோழா முன்னால் வாடா, உன்னால் முடியும், தல தளபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கே, அழகிய தமிழ் மகன் நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. நாளை 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 என்று இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே, நீ இன்றே இழக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதனை மறக்காதே, நீ அதனை மறக்காதே, நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா, நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டு செல். ஹேய் தோழா முன்னால் வாடா, உன்னால் முடியும், தல தளபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கு, அழகிய தமிழ் மகன் நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. மாணவன் மனது வைத்தால் முடி
பெருமை சேரடா, பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடடா. மாணவன் மனது வைத்தால் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. ஓ தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும் உன்னால் முடியும். தோழா முன்னால் வாடா, உன்னால் முடியும். தல தளபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கு, அழகிய தமிழ் மகன் நீதானே. மாணவன் மனது வைத்தான். நான் வந்து தளபதி சார் பர்த்டே அன்னைக்கு தான் பாடணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் நான் இந்த பாட்டு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணல, ஒரு மூணு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ லெட்ஸ் கிவ் எ பிக் ஹேண்ட்ஸ் ஒரு நல்ல திறமை உள்ள பர்சன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயாச்சும் அந்த வருத்தம் இருக்கா? நமக்கு வந்து அந்த கண் பார்வை இல்லையா? இல்லை இல்லை, அது மாதிரிலாம் ஒரு வருத்தம் இல்லைங்க. ஓகே, ஏன் அந்த மாதிரி வருத்தம் இல்லை? எனக்கு எல்லாமே கேட்க முடியும், பார்க்க முடியாது ஒன்று தானே, வேறு என்ன பிரச்சனை? சூப்பர் 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 சூப்பர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து விஜய் சார் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்ததெல்லாம் இனிதான் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஒரு ஆசை கண்டிப்பாக, உங்கள் ஆசை நிறைவேறும், கண்டிப்பாக இது விஜய் சாருக்கு போய் சேரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் விஜய் சார் போய் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? அவர்கிட்ட என்ன கேட்பேன், அவர்கிட்ட நான் நீ உங்கள் மூவிஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஓகே, கொஞ்சம் நேரம் பேசணும், அதுதான் உங்களுடைய ஆசை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம விஜய் சார் தளபதி விஜய் பிறந்த நாள் அப்படின்றதுனால நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முறை சென்னை வந்திருந்தார் எங்கள் ஸ்கூலுக்கு மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்போது, அப்போ ஒரு முறை பார்க்க முடியல, இனி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஓகே, ஸோ மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்போது நீங்கள் அந்த ஸ்கூலில் இருக்கும்போது வந்திருந்தார், பட் அவரை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இன்னும் இருக்குது. ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே விஜய் ரசிகர்களா? அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா உங்கள் பேருமா? சிவகாமி. ஓகே, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கம்மா? ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. ஓகே, இவர் தான் பெரியவரா? இன்னொருத்தர் பெரியவங்க. ஓகே, அவர் என்னம்மா பண்ணிட்டு இருக்காரு? ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இவர் ரெண்டாவது. ரெண்டாவது. மூணாவது யாரம்மா? பொண்ணு. இதே மாதிரியே தான் இருக்கு. ஓகே, அவரும் அவங்களும் பார்வையிட்டு. ஓகேம்மா, ஸோ இவர் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படிம்மா? சின்ன வயசுலேருந்து துருதுருன்னு எல்லாரும் இந்த மொபைல் டைக்கு வச்சுட்டு பாட்டு கேட்டுகிட்டே தான் இருப்பான். அவர் அடிக்கடி விஜய் பாட்டு நல்லா பாடுவான், விஜய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்கிறான். அதுதான் சிங்கருக்கு போகணும், சன் சிங்கருக்கு போகணும் அப்படின்ட்டு அது ஒரு ஆசை எனக்கு. ஓகே, அந்த பாட்டு போட்டியில் கலந்துக்கணும், ஒரு நல்ல பாடகராக வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாம்மா, இந்த மாதிரி இந்த ஷோ பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டு குழந்தைங்க வந்து பார்வையற்றவரை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே, எப்படிம்மா சமாளிக்கிறீங்க? என்ன பண்ணுறேன், சமாளிச்சு தான் ஆகணும். ஓகேம்மா, பட் அவங்களுக்கு திறமை இருக்குது? ஆ, இருக்குது. பொண்ணுக்கு என்ன மாதிரி திறமை இருக்குது? ஆ, வீட்டிலே தான் சார் இருக்கேன், எங்கேயும் போகல. எங்கேயும் போகிறதில்ல, இவர் தான் படிக்க அனுப்பிச்சிட்ருக்கீங்க. சரிங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திறமை இருக்குது, அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்காக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதன் மூலிமா அவருடைய திறமை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி. தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கு, அழகிய தமிழ் மகன் நீதானே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.